சாஸ்திர சமுதாயத்துக்கு மேல ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் குடும்பத்துல நான் ரொம்ப பிஸியா இருக்கிறவன, என் குழந்தைய பாத்துக்கிறேன், எனக்கு போய் செக்அப் பண்ணணுமா? ஒண்ணு டைம் கிடையாது, ரெண்டாவது பணம் காசு கிடையாது, மூன்றாவது விஷயம் ஏதாவது சொல்லிட்டா எனக்கு என்ன ஆயிடுது. டாக்டர் தான் எனக்கு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, அந்த பயத்துக்காக நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன் சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வழி முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் நம்ம குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ், அதை நம்ம தான் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறோம். குடும்ப தலைவியா இருந்துச்சுக்கோ, 365 நாள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். வருஷத்துல ஒரு நாள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு என்னுடைய ஆனுவல் செக்அப், என்னுடைய வருடத்திற்கான இன்னைக்கு டோட்டலா நம்ம ஆனுவல் செக்அப் பண்ணோம். அது எதுக்கான இருக்கும், பிபில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அனிமியாவில இருந்து பார்த்து ஏற்றி ஹீமோகுளோபின் செக் பண்ணுறது, சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது, இசிஜி பாத்துக்கிறது, அப்புறம் நம்மளுடைய மேமோகிராம் டெஸ்ட், பிரஸ்ட் கேன்சருக்கான டெஸ்ட், சர்வைக்கல் கேன்சர், இது வந்து ரொம்ப பேசிக். எப்படி நம்ம வந்து சாப்பிடுறோம், தூங்குறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோமோ, எப்படி இதெல்லாம் ருட்டீனா நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யணுமோ, அதே மாதிரி ஒரு ருட்டீனான ஒரு விஷயம் நம்மளுடைய ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். எல்லா பெண்களும் 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எனக்குன்னு ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணணும்ன்றது நம்பர் ஒன் விஷயம். ரெண்டாவது மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நமக்கும் பழக்கிறதுக்கு குடும்ப தலைவிகள் அம்மாக்களை வந்து மனசு, ஆனால் ஒரு எல்லா மாஸ்டர் செக்அப்மே இப்பெல்லாம் ரொம்ப சீப் ஆயிடும். எடுக்கிறது ஒரு டாக்டர் வீட்டில் வருது மாதிரி எத்தனை டாக்டர்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இன்னைக்கு நான் போறேன், எனக்காக நான் செக்அப் பண்ணிக்கிறது ஃபுல் அழகான விஷயம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, சோழ இருந்தால்தான் சுத்தம் இருக்க முடியும், நீங்க நல்லா இருந்தாதான் உங்களோட குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும், குழந்தைங்க நல்லா பாத்துக்க முடியும். அப்ப ரெண்டாவது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல ஒன்னு டயட்டு, எக்ஸசைஸ் பிளஸ் ரெகுலர் செக்அப். இதோட கடைசியா முடிக்கிறது என்ன ப்ரிவென்ஷன்ல, அந்த பயம் ஏதாவது சொல்லிட போறாங்களோன்ற அந்த பயம் இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும். எல்லாம் வெளியே வரும், வந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து அசிங்கப்படுற விஷயம் கிடையாது, வெட்டப்படுற விஷயம் கிடையாது. எல்லா பெண்களையும் மார்பகத்தை எடுத்துருவாங்களாம், கேன்சர் சொன்னா அது பெரிய உயிருக்கா நினைச்சுக்கிறாங்க லேடிஸ். இப்ப எல்லாருக்குமே கேன்சர் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு காலத்துல டயபெட்டிக் வந்ததே பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு ஏழை நிலையத்தை ஆரம்பிச்சு எல்லாருக்கும் டயபெட்டிக் வந்தது. அப்போ கேன்சர் வந்து எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், பக்கத்துக்காரங்களுக்கு இருக்கிறாங்க, அதை வெட்டப்படுறது விஷயம் கிடையாது. இருக்கா நினைக்கிறதோ அவமானப்படுற விஷயமே கிடையாது. இதனால தான் நிறைய லேடிஸ் ஹாஸ்பிட்டல் போகாதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விட்டுட்டு, செகண்ட் ஸ்டேஜ் விட்டுட்டு, தேர்ட் ஸ்டேஜ்ல போய் காமிக்கிறாங்க. இப்போது மருத்துவர்களுக்குள் காட்ட முடியும் மாட்டேங்குது. அப்போ எதுக்கு நம்ம ஆவணப்படணும் பெண்கள், எப்போ நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு சொன்னா, பொய் சொல்லும்போது, திருடும் போது, ஏதோ ஒரு சமயத்தை யாருக்கோ ஒரு தெரிந்த நினைக்கும் போது அப்பதான் நம்ம ஆவணப்படுத்தோம். ஆனா என்னோட உடம்பு, என்னோட எழுத்து, நான் செக்அப் போறேன், எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 100% இன்னொருத்தவங்க பண்ணும்போது நீங்க தான் பாத்துக்கிறீங்க, ஆனா உங்களுக்கே உங்களுக்கு வரும்போது பயப்படுறீங்க. அப்போ 100% இதை வந்து அவமானமா கருதாம, இருக்கா கருதாம, பயப்படாம, பெண்கள் வந்து பயந்தவர்கள் கிடையாது. உலகத்திலே இருக்கிற ஹையஸ்ட் டெலிவரி பெயின் அப்படின்னு சொன்னா லேபர் பெயின் தான். டெலிவரி டைம்ல பிரசவ வலி தான் உலகத்திலே மிகப்பெரிய வலி. அந்த வலியை கூட தாங்கக்கூடிய சக்தியை கடல் வந்து பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு சின்னதா ஒரு கேன்சர் வியாதிக்காக, ஒரு சின்னதா ஒரு கத்திக்காக பயந்துட்டு, டாக்டர் போக பயந்துட்டு, பார்க்க பயந்துட்டு, அப்படியே நாட்களை வளர்த்துட்டே போறதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நான் வந்து இப்ப என்ன சொல்லப்படுறேன் அப்படின்னா, எப்போ வந்து டாக்டர் பார்க்கலாம், ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். கேன்சர் தான் என்னன்னா, ஒரு செல்லு ரெண்டா தான் பிரியும், அது நார்மல். ஆனா அதே செல்லு ஒன்னா பிரியாம, ரெண்டா பிரியாம, பல செல்ல மல்டிபிளேயர், மல்டிபிளேஷன், நிறைய பெருக்கிறது பெருகிறது வந்து நமக்கு வந்து கேன்சர். அது வந்து கேன்சர் செல் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு வருதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யாருக்கு வேணாலும் வரலாம். ஹைரிஸ்க்கு தான் நம்ம மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். எனக்கு நான் வந்து என்னோட ஜென்ரேஷன்ல கேன்சரே கிடையாது, ஆனா எனக்கு வரலாம். நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் இருப்பா, எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்போ இவங்களுக்கு வருதுன்னா கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். அப்போ ஒரு ஸ்டேஜஸ் பத்தி சொல்லப்படுறேன். கூடவே சேர்ந்து எப்போ டாக்டர்கிட்ட போகணும், ஒரு சின்ன விஷயம் தான், செல்ல ஒரே செல்ல ஒரு சின்ன டிஷ்யூல ஆரம்பிக்குது அந்த கேன்சர் அப்படின்னு. அது வந்து ஈஸியா அந்த டைம்லயே நம்ம பார்த்துட்டா 100% இமீடியட்டா டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த செல்ல டிஷ்யூ மட்டும் ஆபரேஷன் பண்ணி நம்ம தூக்கி போட்டுடணும். இவ்வளவு வேணாலும் ஒரு விஷயம் பாரு, உங்க கையில தான் இருக்கு வைத்தியம், உங்க கையில தான் இருக்கு. எப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சின்ன செல்ல மட்டும் நீங்க ஆபரேஷன் பண்ணி தூக்கி போட்டுங்க டாக்டர் கிட்ட போயிட்டு.
ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்போது மார்பகத்துல சின்ன ஒரு கட்டி வர அளவுக்கு இருக்குது, ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் அது மாதிரி. அப்போ மார்பகத்துல அந்த அஃபெக்டட் பார்ட்டை சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுறது மார்பகத்தை. இப்பெல்லாம் மார்பகத்தை முழுசா நிக்கிறது கிடையாது, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுது. அந்த ஏரியா மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி போடுறாங்க. நிறைய அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருது, அந்த ஏரியா ட்ரீட் பண்றது, பேபி கன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படி நிறைய விஷயம் வந்து பழைய கால மாதிரி உடனே கேன்சர் அப்படின்னு மார்பகத்தை தூக்கி போடுறது கிடையாது. இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். இப்பவும் ட்ரீட்மெண்ட் உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் சரி, செல்லில மட்டும் இருக்கும்போதும் சரி, இல்ல மார்பகத்துல மட்டும் இருக்கும்போதும் சரி, பேஷண்டே தான், நம்மளே தான், ரெண்டே தான் ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பண்ணிக்கணும், டாக்டர் கிட்ட போயிடும். ஆனா எங்க தப்பு பண்றோம்னு சொல்லுவோம். மூன்றாவது ஸ்டேஜ் வரும்போது லிம்ப்நோட்ஸ் போயிடும். அப்படியே அக்கில் இருக்கிற லிம்ப்நோட் என்ன பயணக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு போயிடும். இப்பதான் நமக்கு வந்து பிரச்சனை. இது பரவாயில்ல, சின்ன பிரச்சனை இல்லை. லிம்ப்நோட் போகும்போது கூட டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை காப்பாத்திடுறாங்க. அது கூடவே சேர்ந்து ரேடியோதெரபி, கீமோதெரபி. கீமோதெரபி தான் மெடிசன்ஸ் கொடுக்குறது, மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க. கீமோதெரபி அப்படின்றது மெடிசன்ஸ், ரேடியோதெரபின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரேடியோதெரபி கொடுத்து அதனால வந்து பண்றது, பிளஸ் ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் கூட சேர்ந்து ரேடியோ கீமோ பண்றது தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் வரும்போது தான் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் சொல்லும், மரணம், மரணிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அது எப்போ அப்படின்னா, ஒரு ஆர்கன்ல மார்பகங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மற்ற இடத்துல ஒரு லங்ஸ்லயோ, இல்ல வந்து நுரையீரல்லையோ, இல்ல வந்து மற்ற வயிற்று பகுதிகளுக்கோ, மூளைக்கோ அப்படின்னு அப்படி எங்கேயாவது ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா, சிறுநீரகங்களுக்கோ மற்ற ஆரம்பத்து ஸ்ப்ரெட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். இப்ப நீங்க தான் சொல்லணும், எந்த ஸ்டேஜ்ல போனாலுமே, மூணு ஸ்டேஜ் வரைக்குமே போனாலுமே, உங்க உயிர், உங்க நம்ம உயிர் நம்ம கையில இருக்கு. உங்க உயிர் கூட நான் சொல்லுறேன், நம்ம உயிர் நம்ம கையில இருக்கு. அப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு 100%. கொஞ்சம் கூட யோசிக்காம பூச்சமே இல்லாம சின்ன அளவுல நமக்கு வந்து அந்த டியூமர்ஸும் ஏதாவது ஒரு லம்பு மாதிரி கையில தடுத்துப்பட்டாலும் இமீடியட்டா நம்ம டாக்டர் வந்து பார்க்க வேண்டியது நமது கடமை. பயப்படவே பயப்படாது, 100% போயிடும். அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் பெண்கள்லாம் வந்து பெண்கள் முன்னேற்றம்ன்ற பேர்ல நிறைய படிச்சிருக்கோம், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், கை நிறைய சமாளிக்க ஆரம்பிச்சிட்டோம், நல்ல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எங்கெல்லாம் நம்ம இழந்துட்டு இருக்கோம் பாருங்க, பெண்களை எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே நம்ம கை நிறைய இருக்கு. ஆனா எங்க நமக்கு சொல்லி படித்த பெண்களை எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடையாது. இன்டர்நெட்ல பாக்குறீங்க, மீடியால பாக்குறீங்க, டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்மளுடைய அந்த படித்த படிப்பையும் கல்வியையும் நம்மளுடைய டாக்டர்ஸையும் கையில இருக்கிற பணக்காசு எல்லாத்துக்கும், பணக்காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவோம், நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கணும், அவேர்னஸ் கொடுக்கும். எல்லா மருத்துவமனைகளிலும் நாம கிராமத்துக்கு எல்லா மருத்துவமனையிலும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, பணக்காசு இல்லாதவங்களுக்கு இருக்கு. ஒரே வட பெண்கள் பணவெளியில் மருத்துவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வளர வேண்டியதுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.